ஏஷி அம்மா வாய் எப்படி இருக்கு மங்கி மாதிரி ஸ்கின்ல வந்து இது பாத்தீங்கன்னா இமிடியேட்டட் ட்ரை ஆயிடுச்சு என்னடா பேசவே விட மாட்டீங்க கொஞ்சம் என்னோட ஹேர் வந்து என்னது ஜோக்கர் சோ இது வந்து இது வந்து என்னோட ஹேர் வந்து கொஞ்சமா வந்து இதே நான் பேச விடுடி Hey guys, welcome back to this channel. So, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஜெனரலா நான் YouTubeல வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவேன், என்னென்ன ப்ரிபரேஷன்ஸ்லாம் பண்ணுவேன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். YouTubeல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது வந்து தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஜெனரலா லைக் அப்படியே குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்து வீடியோஸ் எடுக்கவே முடியாது. ஹேர் ப்ரிப்பேர் பண்ணனும், ஃபேஸ் ப்ரிப்பேர் பண்ணனும். ஸ்பெஷலா வந்து YouTubeல மேக்கப் வீடியோஸ் போடுறதுனா இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிட்டு தான் உங்களால மேக்கப்பே உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியும். சோ அந்த மாதிரி நான் YouTube வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ண போறேன்ன்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட கொஞ்சம் டீடைலா சொல்ல போறேன். இதே தான் ஜெனரலா எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுவாங்கனா அது எனக்கு தெரியாது. சோ காலையில நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிப்பேன்ன்றத பத்தி இந்த வீடியோல வந்து நான் உங்ககிட்ட பேச போறேன். சோ நான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் ஹேர் மட்டும்தான். நெயில்ஸ் இதெல்லாம் வந்து நான் நேச்சுரலாவே அவ்வளவு வளர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து குழந்தை வச்சிருக்கிறதுனால வளர்த்தா அவங்களுக்கு ஹர்ட் பண்ணிடும். சோ அதனால நான் அவ்வளவு வளர்க்க மாட்டேன். அண்ட் இன்னைக்காவது தான் நான் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணுவேன். அதை அப்ளை பண்ணாலும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு அதை கடிச்சு எடுத்துருவா. சோ நான் அவளுக்காகவே மோஸ்ட்லி நெயில்ஸ் எல்லாமே நான் கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. சோ நான் ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் என்னென்ன பண்றேன்ன்ற ஸோ நான் ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் என்னெல்லாம் பண்ணுறேன்றத இந்த வீடியோவில் நான் காட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேர் ஸ்கின் இது தான். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து எதுவுமே என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் இருக்கேன். அண்ட் வந்து நான் நேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால என்னோட ஃப்ரிஸி ஹேர் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டியிருந்தேன். எனக்கு வந்து லைக் நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஹேர் கிடையாது, பயந்துடாதீங்க. நார்மலாக வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஹேர் கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப கேர்லி ஹேரும் கிடையாது. பட் ஆனால் வந்து செகண்ட் கேர்ள் சொல்லுவாங்களே லைக் வேவி ஹேர், வேவி ஹேர் மாதிரி தான் எனக்கும் இருக்கும். ஸோ இந்த ஹேரோட நான் வந்து யூடியூப் வீடியோஸ் நிறைய எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து லைக் நான் மேக்கப் என்ன தான் அழகாக போட்டாலும் அந்த என்ன சொல்கிறது ஹேர் கொஞ்சம் அழகாக இல்லைன்னா அந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப அழகாக தெரியாது. ஸோ அதனால வந்து நான் என்ன ஹேரை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவேன். அதாவது டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த மூட் என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே பின் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா வேணும்னா அந்த லுக்குக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பண்ணுவேன். இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி வேவியா இருக்கிற லுக் தான் வேணும்னா மேல இருக்கிற ஹேர்ஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்டுடுவேன். இல்லை எனக்காவது ரொம்ப வந்து லைக் மூடே சரியில்லாம இருந்ததுன்னா அன்னைக்கு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஹேரை விட்டுட்டே வீடியோ எடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து நான் ஹேருக்கு மெயினாக பண்ணுவேன். அண்ட் வந்து என்னோட ஃபேஸ்க்கு என்னெல்லாம் பண்ண போறேன்னா மெயினாக வந்து நான் பண்ணுறது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னோட ஹேர் உங்ககிட்ட காட்டணும்னு தான் காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னால கூட நீங்கள் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஸோ நீங்கள் குயிக்காக எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீடியோக்கு என்னென்னலாம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பண்ணுறது எல்லாமே வந்து குயிக்காக ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி தான். எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கான டைம் வந்து எனக்குன்னு அலாட் பண்ணியிருக்கிறதே கொஞ்சமான டைம். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து குயிக்கான டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷ் வந்து ஆல்ரெடி காலையிலே பண்ணிட்டு. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாவில் இருக்கிற டேன் ரிமூவல் ஆரஞ்ச் ஃபேஸ் ஸ்க்ரப் தான். ஸோ நான் எதுக்கு வந்து இந்த ஹிமாலயாவில் ஆரஞ்ச் டேன் ஃபேஸ் ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன்னா, ஆரஞ்ச் பீல் ஆர் லெமன் பீல் ஆர் லெமன் சிட்ரஸ் ஆசிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். அந்த க்ளோ எவ்வளோ நேரம் இருக்கும் இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் இது அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும். ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நான் டக்குனு இதை போட்டேன்னா எனக்கு அந்த இமீடியட் ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ என்னோட ஃபேஸில் கொஞ்சமாக நான் வாட்டர் அப்ளை பண்ணேன். இந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட கையில் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கின்ல வந்து ஜென்ரலாக வந்து ரப் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப ஹார்ஷாக பண்ண மாட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம மேக்கப் போட போகிறதுனால ஸ்கின் ஏதாவது ஹர்ட் பண்ணிச்சுன்னா மேக்கப் வந்து ஒழுங்காக வராது. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வந்து லைக் ஐ மீன் ரொம்ப ஜென்டலாக வந்து நான் என்னோட ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் அண்ட் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் அழுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டாலே மேக்கப் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆர் உங்களோட பேஸ் ப்ராடக்ட் எது அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் லைக் அப்படியே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் போய் என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னோட லிப்பையும் வந்து கொஞ்சமாக இப்போ நான் ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது வந்து லைக் எனக்கு டெட் ஸ்கின்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி அடிக்கடி வராமல் இருக்கு. ஸோ அதனால நான் குட் வைப்ஸ்ல இருக்கிற இந்த லிப்பி ஸ்க்ரப்பர் சாரி லிப் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட இந்த வாயை வந்து நான் கொஞ்சமாக வந்து வைப் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ வைப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து ஃபேஸ்க்கு போகிறேன். நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த வயம் ஆயுர்வேதாவில் இருக்கிற டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன். இது கொஞ்சம் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக மூஞ்செல்லாம் லிப் ஸ்க்ரப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். எனக்கு இது உண்மையாகவே இதோட லிட்டரலாக இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சிக்கு காய் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இது போட்ட உடனே வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவும் ட்ரை ஆயிடுது. நீங்கள் வந்து லைக் நார்மலாக இந்த கிளே மாஸ்க் இதெல்லாம் வந்து போட்டு 20 minutes ஆர் 15 minutes உங்கள் ஸ்கின்ல விட்டு வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் போட்ட உடனே வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து இமீடியட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வெளியே டக்குன்னு கிளம்பி போகிறோன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் வாட்டரோ ஆர் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு லிக்விட் விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான மாதிரி தெரியும். ஸோ இங்கே பாருங்க, நான் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன். இது நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது எவ்வளோ கம்மியாகிடும்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நார்மலாக நம்ம கையில் அப்ளை பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக வீட்டில் இருக்கும்போதுலாம் பண்ணேன்னா கையில் தான் பண்ணுவேன், பட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணேன்னா ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது தேவையில்லாமல் என்னோடய கையில் வந்து இந்த சைட்ஸ்லலாம் போய் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு அது க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேஃப்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு காட்டும் போது எவ்வளோ இருந்தது, இப்போ நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆர் ரோஸ் வாட்டர் ஆர் கர்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜென்ரலாக வாட்டரே போதும், ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி கோல்டு அடிக்கடி வந்துடும். ஸோ நான் ரோஸ் வாட்டர் கர்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி என்னோட ஸ்கின் கேரில் சேர்த்துக்க மாட்டேன். என்னைக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான். ஸோ இப்போ நான் அந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை வந்து ஒரு பொசிஷனில் நிற்க வச்சிட போகிறேன். அதாவது என்ன பண்ண போகிறேன்னா நான் நெக்ஸ்ட் வந்து அயன் பண்ண போகிறேன். ஸோ அயன் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஹேரை வந்து செக்ஷன் பண்ணிக்கிறேன். செக்ஷன் பண்ணிவிட்டு டீடேங்கிள் பண்ணிட்டு போகிறேன். அதாவது சிக்கெலாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு சிக்கெலாம் உடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து லைக் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேஸ்க்கு முன்னாடி போட்டுலாம் சிக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமாக சிக்கு எடுத்துடுறேன். சிக்கு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக என்னோடய ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்டன் டோட்டல் ரிப்பேர் ஸ்ப்ரே ஃப்ரம் ஷெஸ்வாப் ஆஃப் இந்த கிளஸ் ஹேர் ரிப்பேரை வந்து என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் சாரி என்னோட ஹேரில் கொஞ்சமாக ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு அது எப்படி என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேரை வந்து ஃபஸ்ட்டு நான் ஸோ செக்யூர் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த ஹேர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோடய ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டேன், அதாவது வந்து லாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் பேக் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஃபேஸ் பேக் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ரெண்டு ஃபேஸ் பேக் போட போகிறேன். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக இது போட போகிறேன். அண்ட் என்னோடய நோஸ் ஏரியாவுக்கு மட்டும் நான் வேறு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அது காட்டுறேன். இப்போ என்னோடய மூக்குக்கு மட்டும் நான் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த குட் வைப்ஸில் இருக்கிற ஆக்டிவேட்டட் சார்கோல் டீப் கிளென்சிங் ஃபேஸ் மாஸ்க் இதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து லைக் மூக்கில் இருக்கிற இந்த பிளாக் டாட்ஸ் அண்ட் நிறைய வந்து ஆயில் செக்ரிகேட் ஆகிறது இதெல்லாம் வந்து மூக்கில் தான் நடக்கிற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து மூக்கில் அப்ளை பண்ணோன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரே அப்ளை பண்ணி அதுவும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக நான் என்னோட ஹேர் என்ன பண்ணுவேன்னா என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதோ அன்னைக்கு மெயினாக நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து லைக் இந்த
சைனஸ்டிக் அலர்ஜி தலைவலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ நான் ஹேர் வாஷும் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக லைட் முன்னாடி உட்காந்து ஏசி போட்டுட்டு உட்காந்து நான் வீடியோ எடுத்தேன்னா அன்னைக்கு நான் ஃபுல்லாக ஃபிளாட் ஆகிடுவேன். ஸோ அதனால வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து நான் என்னோட ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இது கூட லைக் என்னோட நேத்து வாஷ் பண்ண ஹேர் தான். ஸோ வாஷ் பண்ணும் போதே வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் டேம்பாக இருக்கும் போதே வந்து ப்ரைம் ரோஸ் ஆயில் லாக்மே சாரி லாரியல்ல இருந்து ப்ரைம் ரோஸ் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த ப்ரைம் ரோஸ் ஆயில்லாம் இது லைக் என்னோட ஃபேவரட் அண்ட் என்னோட செகண்ட் பாட்டில் கூட இது. அண்ட் என்னோட ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து லைக் கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர், அதை மேனேஜ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணாதான் கொஞ்சம் மேனேஜ் ஆகும். ஸோ இது வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போதில்ல, ஏன்னா நேத்தே அப்ளை பண்ணிட்டு இருந்தனால இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். ஸோ நான் ஸ்ட்ரைட்னிங்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐகானிக் ப்ரோ ஸ்ட்ரைட்னர். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே ஐ திங்க் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஸோ நான் ஸ்ட்ரைட்னர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு வந்து 190 டிகிரியில் தான் வச்சுருக்கேன், நான் நிறைய வெட்டில. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் அப் டு 230 டிகிரி வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்னர் பற்றி ரிவ்யூ வேணும்னா ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம். வேணும்னா நான் அதோட லிங்க்கை வந்து ஐகார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ள போகிற ஹேர்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்ல நான் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு நார்மல் ஸ்ட்ரைட் இருந்தாலே போதும். ஸோ அதனால கொஞ்சம் திக்காகவே ஹேர் செட் பண்ணுறேன். தெரியுதா? ரெண்டு ஹேர் சைடுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கு அண்ட் இது எப்படி கேர்லியாக இருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கேர்லி ஹேர் தான். ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஹேர்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஹேர்ஸ் இருக்கிறவங்களாம் பார்க்கும்போதே நினைப்பேன், ஆஹா இவங்களுக்கு ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குடா, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குடா, ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணாமையே இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களெல்லாம் பார்த்து ஆசைப்படுவேன். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர்லாம் வந்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளாலே ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் லைக் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ஒரு மாதிரி வேவி வேவியாக ஒரு அன்இவனாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கே. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஹேர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்ககிட்டலாம் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி பேசிட்டே வீடியோ எடுக்கிறது பிடிச்சிருக்கா ஆர் லைக் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து லைக் எனக்கு இந்த மாதிரி பேசிட்டே வீடியோ எடுக்கிறது தான் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு வந்து சரௌண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. லைக் என்னோடய பொண்ணு அப்பப்போ பேசிட்டே இருப்பாள், அதுக்கப்புறமா எனக்கு எப்போ பீஸ்ஃபுல்லான டைம் கிடைக்குதோ நான் அப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பேசிட்டே எடுத்தால் தான் ஏதோ உங்ககிட்டலாம் பேசிட்டே வந்து நான் வீடியோஸ் அப்படியே டைரெக்டாகவே வீடியோ உங்கள் முன்னாடி உட்காந்து பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்படி முன்னாடி வச்சு அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி முன்னாடி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஹேர் மட்டும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து போட்டால் கூட நமக்கு வந்து இப்படி லைக் ஒரு மாதிரி பவுன்ஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாகவே இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தலை ரொம்ப சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஹேரை வந்து பின்னாடி எடுத்து போட்டிங்கனாலும் சரி ஆர் லைக் சைட் பார்ட்டிஷன் எடுத்தாலும் சரி அப்படியே ஒரு பவுன்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சைடில் எடுத்து போட்டேன்னா பார்த்தீங்களா சும்மா. ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஃபேவரட் ப்ரைம் ரோஸ் ஆயிலில் வந்து மறுபடியும் என்னோடய கையில் வந்து ஒரு பம்ப் எடுத்துப்பேன். இது என்னோடய கையில் நல்லா ரப் பண்ணி அந்த ஹீட் கொடுத்துட்டு என்னோடய ஹேரோட லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட் அதாவது என் கையில் எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்டை வந்து இப்படி முன்னாடி இருக்கிற ஹேர்ஸில் ஏன்னா. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் மாஸ்க்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஸோ நான் இது போயிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஓகே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோட எக்ஸஸ் ஹேர்ஸ் ஐப்ரோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக வந்து என்னோட ஃபேஸை வந்து ஒரு டோனர் மட்டும் வச்சு செட் பண்ணிப்பேன். மாய்ஸ்சரைசர் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். நான் எதுக்கு வந்து வயம் ஆயுர்வேதாவோட ஃபேஸ் பேக் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். மெயினாக வந்து நான் ஃபேஸ் கேர் அதாவது ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து பண்ணுறதுனால நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது என்னோட ஹேர் வந்து இப்படி முன்னாடி வந்து விழும். ஸோ நான் வந்து ஏதாவது ஃபேஸில் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் அது என்னோட ஹேர்லேயும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அது வந்து கொஞ்சம் நேச்சுரலான ப்ராடக்டாக இருந்தால் அது என்னோட ஹேரில் பட்டாலும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து
நான் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற ஃபேஸ் பேக்ஸும் வந்து நான் இந்த மாதிரி ப்ரீ வீடியோ ஷூட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நான் மெயினாக வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தான் பண்ணுவேன், லைக் என்னோட ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் என்னோட பாடிக்கு. இதை தவிர நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு பாடி லோஷன் வச்சு என்னோட கையை மட்டும் கொஞ்சமாக வந்து மாய்ச்சர் பண்ணிப்பேன். இது வந்து குட் வைப்ஸில் இருக்கிற வெனிலா அல்ட்ரா நரிஷிங் பாடி லோஷன். ஸோ இது வந்து என்னோட கையில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் அதே மாதிரி என்னோட கை எப்பப்பெல்லாம் ட்ரை ஆகுதோ வீடியோ எடுக்கும்போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ என்னோட வீடியோக்கு முன்னாடி நான் பண்ணுற ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் தான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் வித்யா அண்ட் நம்ம சேனல் பேர் வந்து லாவண்டீஸ். இந்த சேனல் வந்து மோஸ்ட்லி லைக் நான் மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரிஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தான் போடுவேன். ஸோ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போலாம் வீடியோ போடணும்னா அப்போலாம் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் மறக்காம நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.